Welcome back to Flavorish with me, Afroz Hassan. 1 liter liquid detergent, ரொம்ப சிம்பிளா வீட்லயே எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா gloves, goggles and mask wear பண்ணிக்கோங்க. இப்போ 1 லிட்டர் லிக்விட் டிடர்ஜென்ட் பண்ணுறதுக்கு நான் டோட்டலாக 670 ml ஆரோ வாட்டர் எடுத்திருக்கேன். அதில் வெறும் 100 ml மட்டும்தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். அது கூட காஸ்டிக் சோடா 15 grams போல் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பண்ணுறது லைவ் ப்ரிப்ரேஷன். ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். காஸ்டிக் சோடா கையில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இரிட்டேட் ஆகும். இது கொஞ்சம் சூடாக இருக்கும். ஒரு 10 to 15 minutes போல் வச்சுட்டோன்னா ஓரளவுக்கு கூல் ஆகிடும். ஓகே, கொஞ்சம் கூலாக இருக்கு. இப்போ நான் இதில் ஆசிட் ஸ்லரி ஒரு 100 grams போல் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே பிளாஸ்டிக் ஆர் உடன் ஸ்பூன்ஸ் மாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். சி, நல்ல மிக்ஸ் ஆகி பேஸ்ட் மாதிரி ஆயிருக்கு. இது கூட பேக்கிங் சோடா ஒரு 50 grams போல் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே பேலன்ஸ் இருக்க 570 ml ஆரோ வாட்டரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி 100 ml நம்ம லைவ் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பேலன்ஸ் இருக்க 570 ml. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே ரியாக்ஷன் ஒரே மாதிரி இருக்காது. நிறைய பேருக்கு கொஞ்சம் பபிள்ஸ் கம்மியாக வரும், அதிகமாக வரும், அண்ட் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு நிறைய வருது, அதனால் இப்போ நான் ஒரு சின்ன பக்கெட்டில் அதை நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போதே ஓரளவுக்கு பெரிய கண்டெய்னரை யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு டு பி இன் சேஃபர் சைடு. அண்ட் இதில் நான் ஒரு 200 grams போல் SLES ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக சால்ட்டு, வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் டேபிள் சால்ட் தான், ஒரு 20 grams போல் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம கலர் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சி, நல்ல குவாட்ரக்காக குறைஞ்சிருக்கு. நமக்கு லிக்விட் ட்ரேஸ் அப்படியே தெரியுது பாருங்கள். ஸோ இதில் நம்ம ஆசிட் ப்ளூ கலர் ஒரு 2 ml போல் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் இன்னும் டார்க்கராக வேணால் கூட சேர்த்துக்கலாம், லைட்டாக வேணும் சேர்த்துக்கலாம், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். அண்ட் ஜாஸ்மின் ஃப்ராக்ரன்ஸ் ஒரு 2 ml போல் நான் சேர்த்துக்கிறேன். ஜாஸ்மின் எப்போவுமே நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும் க்ளாத்துக்கு எல்லாம். ஸோ நம்ம விம்ஜெலுக்கு கொஞ்சம் நேரம் வச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதே ஒரு 2 to 3 hours போல் வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல கிளியர் சொல்யூஷன் நமக்கு வந்து கிடைக்கும். இது போல் ரொம்ப யூனிக்கான 100க்கும் மேற்கொண்ட ஃபார்முலா இருக்கிற PDF எங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் நான் வந்து ட்ரை பண்ணணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சி, ஒரு 3 hours போல் ஆகிடுச்சு பாருங்கள், ஒரு லெவலுக்கு நமக்கு கிளியர் சொல்யூஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா கூட நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இதை ட்ரை பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் வித் ஃப்ளேவரிஷ்.